வெல்கம் டு அமிழ்தம்பூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பார்த்தீங்கன்னா பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே வந்து பொங்கலை கொண்டாடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நாங்களும் வந்து சூப்பராக வந்து பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி எங்கள் கிராமத்து ஸ்டைலில் எங்கள் வீட்டில் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த டே எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த விலாகில் இருக்க போது கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாகவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா 5:30 எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் 6:00 தான் எந்திரிச்சு வந்தேன். நான் எந்திரிச்சு வரும்போதே அம்மா அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பொங்கல் பானையெல்லாம் வச்சு ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அது ஊற்றிருக்காங்க. அது ஊற்றினாலே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரும். எப்போவுமே வெண்பொங்கல் தான் வைப்போம். இந்த தடவை சக்கரை பொங்கல் வைக்கலான்னு அம்மா பச்சை அரிசியும் பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் கழுவி எடுத்து வச்சுருக்கு. நம்ம பொங்கல் நல்லா பொங்கினதுக்கப்புறமா அதை வந்து போட்டுக்கலாம். நெருப்பு ஒரே மாதிரி எரிஞ்சால் தான் பொங்கல் கரெக்டாக நல்லா பொங்கி வரணும் விறகு எடுத்து வச்சிட்ருக்காங்க அம்மா. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசாணிக்காய் இருக்கு இல்லையா, அதாவது மஞ்சள் பூசணிக்காய், அதோட பூ. இதை வந்து நாங்கள் சாமி பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்பாங்க. ஒரு 4 பிள்ளையார் அந்த மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கு வந்து இந்த அரசாணி பூ தான் வைப்பாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லா நுரைச்சி பொங்கிறதுக்கு வந்து மேலே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருப்பு அப்படியே எரிஞ்சிச்சு அப்படின்னா பொங்கல் வந்து பொங்கிரும். பொங்கலோ பொங்கல், பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மேலே இருக்க நோரை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியும் நம்ம வந்து எடுத்துடலாம், தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். அரிசி வந்து முதல் கை வந்து சாமி கும்பிட்டு 3 கை வந்து போட்டுட்டாங்க. இனி அம்மா வந்து இந்த சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நானும் அகரனும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். ஸோ ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அகரனுக்கு வந்து இந்த பொங்கல் ஷாப்பிங்கில் வந்து ஷர்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஷர்ட் தான் வந்து நாங்கள் எடுத்துருந்தோம் அகரனுக்கு. அண்ட் என்னோடய சாரீ வந்து அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் ப்ளவுஸும் வந்து அதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். அந்த எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்துச்சு இல்லையா, அந்த ப்ளவுஸ் தான் இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து இதிலே எல்லாமே டிசைன் இருக்கனால நான் பெருசாக எதுவுமே வெறும் பைப்பிங்கும் போட் நெக்கும் எல்போ வரைக்கும் ஹேண்ட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஓப்பனும் ஒரு பட்டன் இருக்க மாதிரி மட்டும் டிசைனும் அதுக்கப்புறம் பைப்பிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஜுவல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடைஸில் இந்த நெக் பீஸும் இயரிங்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நாங்கள் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே அக்கா வாசலில் கோலம்லாம் அழகாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அம்மாவும் சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அகரனும் பார்த்தீங்கன்னா வேஸ்டியெல்லாம் கட்டி சூப்பராக ரெடி ஆகிட்டான். எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. கரும்பெல்லாம் எடுத்து கட்டி அம்மா கீழே வந்து சாணம்லாம் வலித்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அந்த பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சாணத்தில் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளையார் 4 மூலையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க, சென்டரில் ஒன்று. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த அரசாணி பூவும் கொஞ்சம் அருகம்புல்லும் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. எப்போவுமே வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் வெண்பொங்கல் தான் வைப்போம். இந்த வருஷம் மட்டும் தான் சரி சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சக்கரை பொங்கல் வந்து வச்சுருக்கோம். இனி சூரியன் சாமிக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி வச்சு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணின்னு சொல்லி எல்லாமே காட்டி நம்ம சாமி வந்து கும்பிட்டுடலாம். Thank you.
சூரியன் சாமிக்கு பொங்கல்லாம் வச்சு இப்போ சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் சக்கரை பொங்கல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சக்கரை பொங்கல் வந்து சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கலாக இல்லை வெண்பொங்கல் என்ன பொங்கல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல் மா. ஹாப்பி பொங்கல் சொல்லு. வெரி குட். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பிள்ளையார் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். யாரு வர இங்கே வரது மறக்க முடியும் ஜெய ஒன்று கொஞ்ச நாள் குடிசம் இப்போ விநாயகர் கோயிலையும் முனிசாமி கோயிலையும் சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து எங்களோட பெருமாள் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு இனி வீட்டுக்கு போயிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கேன். மேக்கப் வந்து எனக்கு கவுசி தான் வந்து போட்டு விட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பெருசாக மேக்கப் போட வந்து தெரியாது. எனக்கு திடீர்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, அதனால் அவங்க கிட்டே கேட்டேன். அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு அழகான லுக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நெக் பீஸும் இந்த இயரிங்கும் செட்டாக வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இந்த சாரீ இதுக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் அதையும் வந்து சொல்லுங்கள். அண்டு கவுசி வந்து எனக்கு போட்டு விட்ட மேக்கப் வந்து எப்படி இவெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்த விலாகில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் பொங்கல் வந்து வச்சு நான் முடிச்சிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்க்கும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி முடிக்கும் போதே 11 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாகி டைம் கிடச்சினால அதுக்கப்புறம் தான் இந்த மேக்கப்லாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகியிருக்கேன். அண்ட் அம்மா பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட நல்லா சூப்பராக சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக போயிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு நம்மளும் நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு சூரியன் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தாத்தா கோயிலையும் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த தடவை நாங்கள் காலையிலேயே வச்சுருப்போம். சித்தி தருண் அவங்கெல்லாம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து வேலை இருந்தனால அவங்க வந்து ஒரு ஈவினிங்காக வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கே தாத்தா கோயிலுக்கு போயிட்டு எப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். சித்தி தருண் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தா கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. குட்டீஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு எப்படி பொங்கல் வச்சுட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. மிச்சம் என்ன பண்ற? சும்மா உட்காந்துருக்காங்க. அகரே நீ என்ன பண்ற? கல் எடுத்து வீசிட்டு இருக்க. எல்லா வீட்லயும் சண்டைக்கு வர போறாங்க. ஹாசி குட்டி என்ன பண்றீங்க? நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணா. ஆமா
பொங்கல் விஷ் மாடக்கலாம். எல்லா பொங்கலே வரலக்கண்ணா நீ. பொங்கல் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம். ஸோ அரிசி பருப்பெல்லாம் போட்டு பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் ரெடியானது உங்களுக்கு காட்டுறேன். பொங்கல் ரெடி, சக்கரை பொங்கல். எங்கே போகிற சமீ? கல் எடுக்காத, எப்போ பருவா? எல்லாரும் உங்க கூட அப்புறம் சேரவே மாட்டாங்க. வா. அடிக்காத சமி, பாரு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, என்ன அம்மா எங்க போனோம்? இங்க பாத்து சொல்லு. ரெண்டு பேரு காயலே சொல்ல மாட்டியா? டே ரவுடி, ரவுடிசம் பண்ணாத அகரன். இப்போ பொங்கல் வந்து வச்சாச்சு. இது நாங்கள் எங்கள் பெரியம்மா அண்ட் சித்தின்னு சொல்லி மூணு வீட்டும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா பொங்கல் இங்கே வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் சாமிக்கு வந்து மூணு இலையில் பொங்கல், அதுக்கப்புறம் அபிஷேகம், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே மூணு செட்டு அந்த மாதிரி வச்சு தான் சாமிக்கு படைச்சிட்டு சாமி வந்து கும்பிடணும். இப்போ சாமிக்கு சந்தன குங்குமம் அதெல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த விளக்கு பற்ற வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம சாமி வந்து கும்பிட்டுடலாம். ஸோ தாத்தா கோயிலில் எல்லாமே படைச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு. இனி இங்கேயும் வந்து இன்னொரு ரவுண்டு சக்கரை பொங்கல் அபிஷேகம்னு வந்து சாப்பிட போகிறோம். ஓ, இந்த மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி பூஜை வந்து பண்ணியிருந்தோம் இங்கே. சாமி கும்பிடு அகரன். தாத்தா கோயில இருந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த விளாகி நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.